வணக்கம். டிடி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிறையில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்கும் அரசியல் கைதிகளை விடுவியுங்கள். யாழ்ப்பாணத்தில் தமிழ் அரசியல் கைதியின் தாயார் கண்ணீருடன் கோரிக்கை. வடமாகாண தனியார் பேருந்து ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பு, 3 கோரிக்கைகள் முன்வைப்பு. காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் உபக்குழு ஜனாதிபதி சமர்ப்பித்த ஆவணத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அரசியல் கைதிகளாக சிறையில் உண்ணாவிரதம் இருக்கும் தன்னுடைய மகனை பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்ய கோரி தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே இந்த உருக்கமான வேண்டுதலை அவர் விடுத்திருக்கின்றார். அரசியல் கைதிகள் 8 பேர் அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமது கோரிக்கையை வலியுறுத்தி 5வது தடவையாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே அரசியல் கைதிகளின் நிலைமையினை கருத்தில் கொண்டு அரசியல் கைதிகள் அனைவரும் விடுதலை செய்யப்படல் வேண்டும் என அரசியல் கைதிகளின் தாயார் வேண்டிக் கொண்டார். தொடர்ந்து சிறையில் உண்ணாவிரதம் இருக்கும் அரசியல் கைதியான சுலக்ஷனின் சகோதரியும் கருத்து தெரிவித்தார். ஒரு மல்லிப்பு கொடுத்து விட சொல்லு. இந்த வழக்கிலே வழக்கை அடிக்க வந்து நான் இருக்கிறோம். காணமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான அலுவலகத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களை கொண்டு அமைச்சரவை உபகுழு ஒன்றை அமைக்கும் துணைக்குழுவின் சிபார்சுகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் தேவையான வசதிகளை செய்வதற்காகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று அமைச்சரவையில் சமர்ப்பித்த ஆவணத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக காணி அபிவிருத்தி மற்றும் பாராளுமன்ற மறுசீரமைப்பு அமைச்சரும் அமைச்சரவை துணை பேச்சாளருமான கஜேந்த கருணாதிலக தெரிவித்திருந்தார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாடு இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கொண்டுவாறு அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில்,
காணாமலாக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தினால் 2018 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் சமர்ப்பிக்கப்பட்ட இடைக்கால அறிக்கையின் ஊடாக பாதிப்பை ஈடு செய்யக்கூடிய சட்ட ரீதியிலான பொறுப்புக்காக மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கை, இவ்வாறான சம்பவம் மீண்டும் இடம்பெறாத வகையில் பார்த்துக் கொள்வதற்கான சட்ட ரீதியிலான மறுசீரமைப்பை மேற்கொள்வது தொடர்பில் தன்னுடைய சிபாரசுகளை சமர்ப்பித்திருக்கிறது. இதேபோன்று பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நிதி உதவி, வேலை திட்டம், கடன் நிவாரண வேலை திட்டம், வீடமைப்பு அபிவிருத்தி வேலை திட்டம், கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையான நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டம், தொழில் பயிற்சி, வாழ்க்கை நிலையை மேம்படுத்துதல் தொடர்பான சிபாரசுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சிபாரசுகளை மதிப்பீடு செய்து பொருத்தமான எதிர்கால நடவடிக்கைகளுக்கான பரிந்துரைப்பதற்காக அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தலைமையின் கீழ் மேலும் 10 அமைச்சர்களை கொண்டு அமைச்சரவை துணைக்குழு ஒன்றை நியமிப்பதற்கும், உபக்குழுவின் ஆலோசனைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான வசதிகளை செய்வதற்காகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சமர்ப்பித்த ஆவணத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஊர்காவற்றுறை பிரதேசத்துக்கு உட்பட்டு தெரிவு செய்யப்பட்ட விளையாட்டுக் கழகங்களுக்கு ஈழமக்கள் ஜனநாயக கட்சி விளையாட்டுப் பொருட்களை வழங்கி வைத்துள்ளது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களின் நிதி ஒதுக்கீட்டில் இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட இளைஞர் விளையாட்டுக் கழகம் மற்றும் இளைஞர் கழகம் ஆகியவற்றுக்கே குறித்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. ஊர்காவற்றுறை பிரதேச சபை தவிசாளரும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் குறித்த பிரதேச நிர்வாக செயலருமான மருதையினார் ஜெயகாந்தன் அவர்களினால் ஊர்காவற்றுறை பிரதேச செயலகத்தில் வைத்து குறித்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தின் 3 மாவட்டங்களிலும் தனியார் பேருந்து ஊழியர்கள் இன்று பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இணைந்த நேர அட்டவணையை காலதாமதமின்றி நடைமுறைப்படுத்துதல், இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளின் அத்துமீறிய சேவையை தடுத்தல், வவுனியா மத்திய பேருந்து நிலையத்திற்குள் பிரவேசிக்கும் வெளிமாகாண இலங்கை போக்குவரத்து சேவை பேருந்துகளை நிறுத்துதல் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி பகிஸ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது. பணி பகிஸ்கரிப்பு காரணமாக வெளிமாவட்ட பேருந்து சேவைகள் நடைபெறாத போதிலும் உள்ளூர் மாவட்ட சேவைகள் அனைத்தும் இடம்பெற்று வருகிறது. திடீர் பணி பகிஸ்கரிப்பு காரணமாக வெளி மாவட்டங்களுக்கு செல்வதற்காக வவுனியா பேருந்து நிலையத்துக்கு வருகை தந்த பயணிகள் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணம் வவுனியாவுக்கு இடையிலான தனியார் பேருந்து சேவை இன்றைய தினம் நடைபெறவில்லை. அத்துடன் போக்குவரத்து கட்டணங்களை இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் 4 விதத்தால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் நிமால் சிறிபாரடி சில்வா தெரிவித்துள்ளார். போக்குவரத்து சங்கங்களுக்கிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். குறைந்தபட்ச கட்டணமான 12 ரூபாயில் எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். டீசல் விலை அதிகரிப்பு காரணமாக போக்குவரத்து கட்டணங்களை அதிகரிப்பது தொடர்பில் இன்று காலை 10 மணி முதல் போக்குவரத்து அமைச்சில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு மாகாணத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய ஏற்றுமதிக்கு தகுதியான தரத்தில் உயர்ந்த திராட்சையை அறிமுகப்படுத்துவதற்கு விவசாய அமைச்சர் மகிந்த அமரவீர நடவடிக்கை எடுத்துள்ளார். இது தொடர்பான ஆலோசனை விவசாய அமைச்சரினால் விவசாய திணைக்களத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையில் திராட்சை உற்பத்தி அதிக அளவில் யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே மேற்கொள்ளப்படுகிறது. இருப்பினும் யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் திராட்சையில் பெருந்தொகை வைன் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இதேபோன்று இந்த திராட்சையை பயன்படுத்துவதில் பொதுமக்கள் மத்தியில் ஆக கூடுதலான கேள்வி நிலவாமையினால் சிறந்த தரத்திலான ஏற்றுமதிக்கு பொருத்தமான திராட்சையை அறிமுகப்படுத்துமாறு யாழ்ப்பாண உற்பத்தியாளர்கள் விவசாய அமைச்சரிடம் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். இதன் பலனாக விவசாய திணைக்களத்துக்கு ஆலோசனை வழங்கிய அமைச்சர் மகிந்த அமரவீர திராட்சை தொடர்பில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகள் தொடர்பான கருத்துக்களையும் கேட்டறிந்தார். A9 பிரதான வீதியின் சாவகச்சேரி நகரத்தில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் இருந்து இன்று காலை 8:30 சுமார் 17 லட்சம் ரூபாய் பணம் கத்தி முனையில் கொள்ளையிடப்பட்டுள்ளது. இன்று காலை வலமை போன்று நிதி நிறுவனத்தை திறந்த பணியாளர்கள் பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த பணத்தினை வங்கியில் வைப்பிலிடுவதற்காக எடுத்துள்ளனர். இதன்போது கத்தியோடு உள்நுழைந்த திருடன் அங்கிருந்தோரை அச்சுறுத்தி பணத்தினை கொள்ளையிட்டு சென்றுள்ளார். சந்தேக நபர் முகத்தை மூடும் விதமான தலைக்கவசம் அணிந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. உடனடியாக சாவகச்சேரி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பெண் அரச அலுவலகர் மீது மிலச்சதினமாக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை கண்டித்து திருகோணமலையில் கவனயர்வு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் இன்று திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது.
கடந்த 31ஆம் நாள் ஜமாலியா கிராம சேவகர் பிரிவில் முருகாபுரி கிராம சேவையாளர் அலுவலகத்தில் இருந்த வேளை சிலர் அலுவலகத்துக்குள் அத்துமீறி நுழைந்து கிராம சேவகரை பயமுறுத்தியதை கண்டித்து இந்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 4 பேர் அடையாளம் காட்டப்பட்டும் ஒருவர் மட்டும் கைது செய்யப்பட்டு ஒரு நாளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயமானது மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மக்களுக்கு சேவையை வழங்கும் அரசு சேவையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிவாரணம் இல்லை, மாறாக குற்றவாளிகள் சட்டத்தால் பாதுகாக்கப்படுகின்றனர். இங்கு குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுவதால் அநியாயங்களுக்கு நாளுக்கு நாள் அநியாயங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் திருகோணமலை மாவட்ட பெண்கள் அமையம், திருகோணமலை சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ராவண சேனை போன்ற அமைப்புகள் இணைந்து 100க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். கோதுமை மாவின் விலையை அதிகமாக விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக சுற்றிவளைப்புகளை மேற்கொள்ளுமாறு பாவனையாளர்கள் அலுவலர்கள் அதிகார சபைக்கு அமைச்சர் ரிசாத் பதியுதீன் பணிப்புரை வழங்கியுள்ளார். 1 கிலோ கோதுமை மாவினை 87 ரூபாவுக்கு மேல் விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இதேவேளை எவ்வித எழுத்து ஊடான அறிவுறுத்தலும் இன்றி கோதுமை மாவின் விலையை 5 ரூபாவால் அதிகரித்த நிறுவனத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பாவனையாளர்கள் அலுவலர்கள் அதிகார சபை தெரியப்படுத்தியிருக்கிறது. இதேவேளை கோதுமை மாவின் விலையை 5 ரூபாவால் குறைக்க வாழ்க்கை செலவு குழு பரிந்துரை செய்துள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போதே இந்த விடயம் தொடர்பில் தீர்மானிக்கும் பொறுப்பு வாழ்க்கை செலவு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பான் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்படவில்லை என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர் சங்கம் அறிவித்திருக்கின்றது. விலை அதிகரிக்குமாறு கோருவது நியாயமானது அல்லவென சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். எவரேனும் சட்டவிரோதமான முறையில் பானின் விலையை அதிகரித்திருந்தால் அது பற்றி நுகர்வோர் அதிகார சபைக்கு முறையிடுமாறு அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை சமையல் எரிவாயுவின் விலையை 195 ரூபாவால் அதிகரிக்க வாழ்க்கை செலவு குழு பரிந்துரை செய்துள்ளது. எரிவாயு நிறுவனங்கள் 323 ரூபாவால் எரிவாயுவின் விலையை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் வாழ்க்கை செலவு குழு 195 ரூபாவால் அதிகரித்துள்ளது. உலக சந்தையில் எரிவாயுவின் விலை அதிகரிப்பு மற்றும் டாலரின் பெறுமதி அதிகரிப்பு ஆகியவை விடயங்கள் காரணமாகவே இவ்வாறு விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதேவேளை பால்மாவின் விலையை 25 ரூபாவால் குறைக்கவும் வாழ்க்கை செலவு குழு பரிந்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகள் எல்லை நிர்ணய ஆணைக்குழு அறிக்கையை மீள் பரிசீலனை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட 5 அடங்கிய குழு நாளைய தினம் கூட உள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அந்த குழு அரசியல் கட்சி தலைவர்களின் பங்கு பெற்றுதலுடன் பாராளுமன்றத்தில் கூட உள்ளது. இதன்போது மாகாண சபைகள் எல்லை நிர்ணய அறிக்கை சம்பந்தமாக கட்சித் தலைவர்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக மாகாண சபைகள் எல்லை நிர்ணய மீள் பரிசீலனை குழுவில் அங்கத்தவரில் ஒருவர் கூறியுள்ளார். குறித்த குழு கடந்த 7ஆம் நாள் அலரி மாளிகையில் கூடியிருந்திருப்பதுடன் அதன்போது குழுவின் பரிந்துரைகளை விரைவில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வது சம்பந்தமாக விரிவாக கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. 2019ஆம் ஆண்டுக்கான பாதுவீட்டு விவாதம் இடம்பெறும் நாட்களை மாற்றியமைக்க ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளனர். கடந்த நாள் இடம்பெற்ற ஆளும் கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு இடையிலான சந்திப்பின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் கஜேந்த கருணாதிலக தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டுக்கான பாதுவீட்டை எதிர்வரும் நவம்பர் மாதம் 8ஆம் நாள் முன்வைத்து டிசம்பர் 8ஆம் நாள் வரையில் விவாதிக்க முன்னர் தீர்மானிக்கப்பட்டது. எனினும் விவாதத்திற்கான நாட்கள் போதாது என்று எதிர்க்கட்சிகள் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நவம்பர் மாதம் 8ஆம் நாள் முன்வைக்கப்பட இருந்த பாதுகாப்பானது நவம்பர் 5ஆம் நாளே முன்வைக்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அன்று முதல் 26 நாடாளுமன்ற அமர்வு நாட்களுக்கு பாதுகாப்பு குறித்த விவாதம் இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்ணிவெடிகளை அகற்றும் செயற்பாடுகளை மேலும் துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகளில் ஈடுபட்டுள்ள இலங்கை ராணுவத்தில் கனிவெடிகளை அகற்றும் பிரிவுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்காக மீள்குடியேற்ற புனர்வாழ்வு வடக்கு அபிவிருத்தி மற்றும் இந்து மத அலுவல்கள் அமைச்சர் TM சுவாமிநாதன் சமர்ப்பித்த அமைச்சரவைக்கு அதனுடைய யோசனைக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. யுத்தம் நிலவிய பிரதேசங்களில் கண்ணிவெடிகளை அகற்றும் தேசிய வேலைத்திட்டம் 2002 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதன் கீழ் இதுவரையில் 137 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் கண்ணிவெடிகள் அகற்றப்பட்டு மீள்குடியேற்றத்திற்காக விடுவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் மேலும் 28 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் ஊடாக கனிவெடிகளை அகற்றும் பணிகளை 2020 ஆண்டளவில் பூர்த்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து டிடியின் வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.